ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்யா ஹசையோ. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது கியூபிக்கோட நெக்ஸ்ட் எபிசோட். ஸோ நம்ம யாங்வென் வந்து தலைமறைவாக இருக்காப்புல. யாங்வெனோட ஆள் வந்து சொல்கிறாப்புல, நம்ம ருத்தைனார்க்குன்னு சொல்லி நீங்கள் தேட சொன்னீங்க, பட் ருத்தைனார்க்குன்ற ஒரு பொண்ணு இங்கே இருந்ததுக்கான அடையாளமே இல்லை, லாஸ்ட்டாக ஒரு வாரமாக அந்த பொண்ணை காணவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாப்புல. ஸோ யாங்வெனுக்கு வந்து பயங்கரமாக கோபம் வந்துடும். ஏண்டா சொன்னால் சொன்னதை மட்டும்தான் செய்வியா, லில்லேசர் கூட வேறு எந்த பொண்ணுலாம் இருக்கான்னு பார்த்தியா அப்படின்னு. உடனே அந்த ஆள் சொல்லுவாப்புல, இல்லை லில்லேசர் கூட ருத்தேனா இருக்க தவிர மெய்ஜிங்னு ஒருத்தி இருக்கா, உங்களுக்கே தெரியும்ல பாஸ், ஆக்ட்ரஸ், அவ்வளோ இருக்கா. அது மட்டும் இல்லாமல் நட்டாக்காவும் இருக்கா. ஆனால் நட்டாக்காவை வந்து தேடி நம்ம போகவே முடியாது, ஏன்னா அவளை ரொம்ப பத்திரமாக வச்சுருக்கான் லில்லேசர். ருத்தேனார் காலையே காணும், இப்போதைக்கு மெய்ஜிங் மட்டும்தான் நம்ம கையில் இருக்கா அப்படின்னு காமிப்பான். உடனே நம்ம யாங்மேன் என்ன பண்ணுவாப்புல அப்படின்னா, லேப்டாப்போட ஸ்க்ரீனில் நம்ம ருத்தேனார்க்கை பார்த்துட்டு, ஓ நீ கியூபிக்கு, உடனே என்னால் பிடிக்க முடியாதா, இரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மெய்ஜிங்கோட ஃபோட்டோ வரும். ஆனால் நீ என்கிட்ட தான் இருக்க, உடனே நான் காலி பண்ணுறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெய்ஜிங்கை கடத்துறதுக்காக ஆள் அனுப்பிடுவாப்புல. லில்லேசர் உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னார் அப்படின்னு ஒரு ஆள் வந்து சொன்னதும் நம்ம மெய்ஜிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சந்தேகமே படாமல் லிஃப்ட்டுக்கு போயிடுவாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வச்சு நம்ம மெய்ஜிங்கை யாங்மேனோட ஆட்கள் வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அடுத்து நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸில் இருப்பார், ஜாங்ஸனும் உள்ள தற்செயலாக வருவாப்பில். அப்போ பார்த்து நம்ம ஹீரோட லேப்டாப்பில் வந்து மெசேஜ் வந்திருக்கும். பார்த்தா யாங்வென் வந்து மெய்ஜிங்கை பிடிச்சி வச்சு அடித்து கொடுமைப்படுத்திட்டு இருப்பாப்பில். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கத்திட்டு மெய்ஜிங் அப்படின்னு கத்துவாங்க. மெய்ஜிங்கிற சவுண்டு கேட்டோடனே உள்ளே வந்துட்டு இருந்த ஜாங்ஸன் என்ன பண்ணுவார், ஓடி வந்து நம்ம ஹீரோ பக்கத்தில் நின்றுட்டு மெய்ஜிங் பண்ணுற கஷ்டத்தை வந்து பார்க்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுவாப்பில். ஸோ நம்ம யாங்வென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மெய்ஜிங்கை பிடிச்சி வச்சுட்டு, என்ன லில்லேசர் பார்த்தியா, அவனோட எக்ஸ் பார்ட்னர் வந்து கஷ்டப்படுறத பார்த்தோன்னே உனக்கு வருத்தமாக இருக்குது போல அப்படின்னு கேட்பான். ஏன்னா யாங்வெனுக்கும் தெரியும் நம்ம ஹீரோ வந்து இப்போ மெய்ஜிங் மேலே விருப்பப்படலை அப்படின்றது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ எப்பயுமே எந்த பொண்ணு மேலேயுமே விருப்பப்படலை நம்ம ருத்தேனார்க்க தவிர. ஸோ வந்து மெய்ஜிங் கஷ்டப்படுறத நம்ம ஹீரோ லேப்டாப்பில் பார்க்குறப்ப நம்ம ஜாங்ஸனும் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிடுவான். ஏன் அப்படின்னா, உண்மைக்குமே மெய்ஜிங் மேலே ஜாங்ஸனுக்கு அளவு கிடந்த காதல் இருக்குது அப்படின்றது தான். நம்ம யாங்மேன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஸ்க்ரீனில் பார்த்துக்கோ லில்லேசர், இவளை இன்னும் நான் பாடாப்படுத்துவேன், அடித்து நொறுக்குவேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லில்லேசர் உடனே கேட்பாப்பில, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. உடனே யாங்வென் வந்து, நாளைக்கு ஈவினிங் நீ வந்து என்னை மீட் பண்ண வரணும், நேரில் வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு. அப்போ மெய்ஜிங் கத்துவா, வராத லில்லேசர் வராத, நீ வந்தால் இவன் வந்து உனக்கு கொன்றுவான், வராத அப்படின்னு. பட் நம்ம யாங்வென் வந்து நம்ம ஹீரோ கிட்ட, நீ வந்து தான் ஆகணும், இவன் உயிரோட வேணும்னா வா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டரை கட் பண்ணிடுவாப்பில. சொல்லு ஜாங்ஸன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஜாங்ஸனை பார்த்தோன்னே, ஜாங்ஸன் இல்லை லில்லேசர் நீங்கள் கட்டாயம் போகக்கூடாது, நீ போனால் வந்து அவன் வந்து உங்களை கொல்ல ட்ரை பண்ணுவான், கட்டாயம் கொன்றுவான், அதனால் போவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில. ஆனால் ஜாங்ஸனோட வாய் தான் அப்படி சொல்லும், மனசு மெய்ஜிங்காக தான் துடிக்கும், மெய்ஜிங்கை எப்படியாவது காப்பாற்றணும்னு. அதே சமயம் ஜாங்ஸன் மனசுக்குள்ளே நினைப்பான், நம்ம ஹீரோ வாய் விட்டே சொல்லுவார், என்ன அப்படின்னா, என்ன ஆனாலும் சரி நான் போக தான் போகிறேன், மெய்ஜிங்கை காப்பாற்றியே ஆகணும், நம்மளுக்காக அவள் கஷ்டப்பட விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவெடுத்துருவார். யாங்மேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அடியில் மயங்கி போன மெய்ஜினை தண்ணி தெளித்து எழுப்பி திருப்பி மிரட்டுவான். ஸோ மெய்ஜின் வந்து கோபத்தில் சொல்லுவாப்பில், நீ என்னடா நினச்சிட்ருக்க, ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்க, லில்லேசர் கட்டாயம் வருவான் பாரு, வந்த மவனை நீ காலி அப்படின்னு சொல்லிட்டு, பட் கூட கொஞ்சம் நம்ம யாங்வென்ட்டை அடி தான் வாங்குவாங்க இப்படி பேசி. ஸோ நம்ம யாங்வென் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்க்கலாண்டி அவன் வரட்டும், அப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு நம்ம மெய்ஜிங்க கூட ரெண்டு சாத்து சாத்திட்டு கதவை சாத்திட்டு பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட, இவ்வளோ ஒழுங்காக கவனமாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஸோ படியிறங்குற யாங்வெனுக்கு மனசே கேட்காது, ஏதோ தப்பு அப்படின்ற மாதிரி தோணும். இங்கே நம்ம மெய்ஜிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையிலலாம் கட்டியிருக்க கயிறை வந்து வாயை வச்சு கழட்டிட்டு அந்த நாட்டை ஃபுல்லாக கழட்டி என்ன பண்ணுவாங்க, தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம யாங்வெனுக்கு ஏற்கனவே வந்து மனசு அரிச்சலாக இருக்கும், ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்ட்டு, இவளை விட்டுட்டு போகிறது சரி கிடையாது அப்படின்ட்டு திருப்பி மேலே படியேறி வருவாப்பில். அதுக்குள்ளே நம்ம மெய்ஜிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கையில் கட்டியிருக்க கயிறு எல்லாத்தையும் கழட்டிட்டு கட்டியிருக்க சேரில் இருந்தும் கயிறை கழட்டிட்டு என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு போகிறதுக்காண்டி ட்ரை பண்ணுவாங்க. முடியாதுன்னு அப்படின்ட்டு யாங்வென் வர்ற சத்தம் கேட்டோடனே டக்குன்னு கதவுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுப்பாங்க. கதவை திறக்கிற யாங்வென் வந்து உள்ள சேரில் ஸ்ட்ரைட்டாக ஆளை காணாமல் ஒருவேளை ஜன்னல் வழியாக குதிச்சிட்டாலோ அப்படின்னு ஓடி போய் பார்ப்பான். பின்னாடி இருந்து நம்ம மெய்ஜிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேரை தூக்கி யாங்வெனை அடிச்சுட்டு அவன்கிட்ட இருக்க கன்னை எடுத்துகிட்டு உள்ளே வர்ற அவனோட செக்யூரிட்டி ஆளையும் சுட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ மெய்ஜிங் தப்பிச்சிட்டாங்க அப்படின்னோடனே இன்னொரு ஆள் ஓடி வந்து நம்ம யாங்வென் கிட்ட, பாஸ் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா அப்படின்னு எழுப்பிவிடுவான். அவன்கிட்ட இருக்க கன்னை பிடுங்கிட்டு நம்ம யாங்வென் மெய்ஜிங் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். ஸோ அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே வந்து நம்ம யாங்வெனும் மெய்ஜிங்கும் சுற்றி சுற்றி ஓடி வருவாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மெய்ஜிங் வந்து யாங்வென்ட்ட மாட்டிப்பாங்க, யாங்வென் மெய்ஜிங்கை சுற்றுவான். ஒரு கொலை நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்து எல்லா ஸ்னாப்ஸும் எடுத்து வந்து என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கப்போ நம்ம ஜாங்ஸனும் நம்ம ஹீரோவும் வந்துடுவாங்க. ஸோ மெய்ஜிங் அப்படி பார்த்தோன்னே நம்ம ஹீரோ விட ஜாங்ஸனுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு கோபத்தில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, யாங்வென் இருடா, உன்னை வந்து ஏன் கையாலேயே நான் சாகடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கோவப்படுவார். அதே நேரம் நம்ம ஜாங்ஸன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப வருத்தப்பட்டு
சாரி மேஜிங், நீ இருந்தப்ப நான் அவன் அருமையை புரிஞ்சுக்கல, அவன் நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு அழுவான். நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்லுவார், விடு ஜாங்ஸன், அவன் நம்மளை விட்டு போயிட்டா, அவளுக்காண்டி நம்ம என்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நம்ம ஜாங்ஸன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாரி மேஜிங்னு மறுபடியும் சொல்லிட்டு மேஜிங்கோட உயிர் இல்லாத உடம்பை தூக்கிட்டு போவாப்ல. நம்ம மேஜிங்க்கு இறுதி அஞ்சலி நடக்கும். ஸோ எல்லாருமே இருப்பாங்க, எல்லாரும் பயங்கர ஃபீலிங்கில் இருப்பாங்க. அந்த இறுதி அஞ்சலி முடிஞ்சோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓரமாக போய் நின்றுட்டுருப்பாரு. அப்போ நம்ம லின் பையன் மினா கூட வந்திருப்பாப்ல. லின் பையன் என்ன சொல்லுவாப்பில் அப்படின்னா, கவலைப்படாத இல்லை சார், யாங்வேனை தேடுறதுக்காண்டி என்னோடய ஆட்களையும் அனுப்பியிருக்கேன், நீ சொல்லு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அவனை பார்த்தோன்னே கொல்ல சொல்கிறியா, நான் கொன்னு சொல்லிடுறேன், என் ஆட்கள் அவனை கொன்றுருவாங்க, இல்லை உன் கையாலேயே கொல்லணும்னா சொல்லு, அவனை பார்த்தோன்னே இங்கே தூக்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு உடனே ஹீரோ வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக கிளம்பி போயிடுவாப்பில். ஆஃபீஸ்க்கு போனதும் நம்ம ஹீரோ ஜாங்சன்கிட்ட சொல்லுவாப்பில், ஜாங்சன் நீ வந்து தயவு செய்து வந்து நடிக்காத வெளியில், எனக்கு தெரியும் உனக்கு மேஜிங்கை பிடிக்கும் அப்படின்றது, நான் வந்து உன் என் கூட பிறந்தவன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், பட் உன் ஆசையை வந்து நான் இப்போ வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்காமல் போனதை நினச்சி நான் வருத்தப்படுறேன், மறைக்க வேண்டாம் ஜாங்சன், அதுக்கு பேர் தான் லவ், நீ என்னைய பாரு, இந்த உலகத்தில் எந்த பொண்ணையுமே காதலிக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன், ஆனால் என் நிலைமை எப்படி இருக்குன்னு பாரு, அவள் இல்லாமல் என்னால் இப்போ இருக்க முடியல, அவளை நினச்சி நினச்சி நான் அவ்வளோ வருத்தப்படுறேன், அவள் கூட இருந்தப்பெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னே தெரியாமல், ஆனால் இப்போ அவள் இல்லைன்றப்போ ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா, உன் உணர்வுகளை மறைக்காத ஜாங்சன், இனிமேலாவது உன் லைஃப் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவார். ஸோ இந்த ஃபீலிங்கில் இதெல்லாம் கேட்டோடனே நம்ம ஜாங்சனுக்கு உண்மைக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்கும், என்ன அப்படின்னா மேஜிங் இருக்கப்போ அவளை புரிஞ்சுக்காமல் போயிட்டோமே அப்படின்னு. நம்ம மேஜிங் இறந்து போனதை தாய்லாந்து நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு படித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ருத்தையினருக்கு வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆகி வருத்தப்படுவாங்க. ஐயோ மேஜிங் இறந்துட்டாலா, இது யாரோட வேலைன்னு தெரியலையே, ஒரு வேலை யாங் வேணா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம டானுக்கு கால் பண்ணுவாங்க. கால் வந்தோடனே நம்ம டான் வந்து ஃபோன் எடுத்து பேசுவாப்பில். உடனே அந்த பக்கம் இருந்து நம்ம ஹீரோயின், ஹை டான் எப்படி இருக்க, நான் கேள்விப்பட்ட மாதிரி உண்மையா, மேஜிங் வந்து இறந்துட்டாப்லையா, எல்லாத்துக்கும் காரணம் யாங்வென் தானா அப்படின்னு நம்ம டான் ஆமான அந்த பக்கம் சொன்னோடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த யாங்வெனை எப்படியாவது பிடிக்கணுன்ற நம்ம அப்படிம்பாங்க. உடனே நம்ம டான் பயங்கர கோவத்தில், வாயை மூடு, லூஸு மாதிரி பேசாத, உன்னால் எப்படி பிடிக்க முடியும், இப்போ நீயே அங்கே இருக்க, தேவையில்லாத வேலையெல்லாம் தலையிடாத, என்ன கம்முன்னு இரு, லில்லாஞ்சர் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி திட்டுவாப்பில. ஆனால் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் கேட்காம, எனக்கு தெரியும் டேன், எல்லாமே எனக்கு தெரியும், ஆனால் வந்து அவனை எப்படி சாக்கிறது அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும், நான் தான் கியூபிக், ஞாபகம் வச்சுக்கோ, கண்டிப்பாக வந்து அவனால் லில்லாஞ்சருக்கு பயங்கர ப்ராப்ளம் வரும், அதை நான் தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம டேன் என்ன சொல்லுவாப்பில் அப்படின்னா, தயவு செய்து உன் வாயை முடிஞ்சு நீ கம்முன்னு இரு, அதே எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு திட்டிட்டு ஃபோனை வச்சுருவாப்பில். அந்த நேரம் பார்த்து பின்னாடி இருந்து சவுண்டு கேட்கும் திடீர்னு, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க டேனி அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு ஷாக்காக நம்ம டான் திரும்பி பார்த்தா அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நம்ம பேட்ரிக் பட்டன். ஸோ நம்ம பேட்ரிக் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, நம்ம டேனை பார்த்துட்டு என்ன யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்க போல குடு யார்கிட்டன்னு பார்ப்போம் அப்படின்னு டக்குன்னு நம்ம டேன் கிட்டே இருந்து ஃபோனை பிடுங்கிடுவார். ஏன் இஷ்டம், நான் யார்கிட்டனாலும் பேசுவேன் அப்படின்னு டேன் கத்துறோன்னே நம்ம பேட்ரிக் சொல்லுவான், நீ யார்கிட்டனாலும் பேசு, ஆனால் உங்கள் அப்பாவை நான் தேடிட்டுருக்கேன்ல, ஒருவேளை உங்கள் அப்பாட்ட பேசியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி பார்ப்பான். அதில் தாய்லாந்து கோடு வந்தோடனே நம்ம பேட்ரிக் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இது என்ன புது நம்பராக இருக்குது, தாய்லாந்து நம்பராக இருக்குது, அப்போ தாய்லாண்ட்லேருந்து உன்ட்ட யார் பேசுகிறா, உங்கள் அப்பாவா இல்லை ருத்தேனா இருக்கா அப்படின்னு. நம்ம டேன் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறப்போ பேட்ரிக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கால் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேனி ஃபோன்லேருந்தே நம்ம லாஸ்ட் நம்பருக்கு, அதாவது ருத்தேனாருக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிருவான். உடனே நம்ம ருத்தேனாருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ தானே பேசி முடித்தோம், அதுக்குள்ளே டேன் எதுக்கு கால் பண்ணுறான், எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அவங்களோட கியூபிக் மூலம் யோசிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இங்கே வந்து கரெக்டாக டேனி வந்து அப்படி பதறிட்டு இருப்பான், ஐயோ அவள் எடுத்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு. அந்த சமயம் டக்கு நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து, அதை அவன் உன்ட்ட சொல்லுன்ற அவசியம் இல்லை, இது ஏன் ஸ்கூலு, என் ஸ்கூலில் வந்து என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்கிட்டயே வந்து நீ வரம்பு மீறி பேசுகிறியா, மொதல் நீ பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே வந்தியா, என் ஸ்கூலை விட்டு வெளியே போடா அப்படின்றவாப்பில். ஸோ நம்ம பேட்ரிக்கு வந்து பயங்கர கோவம் வரும், பட் ஆனால் இது வந்து லீகல் இஷ்யூ தானே, ஒரு ஸ்கூலுக்கு அத்து மீறி பெர்மிஷன் இல்லாமல் உள்ளே போனது தப்பு அப்படின்ற எண்ணத்தில் நம்ம பேட்ரிக் வந்து, இருங்கடா அவங்க ரெண்டு பேரையும் நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாப்பில். பேட்ரிக் போனோடனே கோவமாக நம்ம லில்லாஞ்சர் வந்து டேனிட்ட கேட்பான், யார் வந்து உனக்கு இப்போ ஃபோன் பண்ணது அப்படின்ட்டு. உடனே டேன் வந்து வேறு யார் ருத்தேனார் தான் அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம லில்லாஞ்சர் கேட்பாப்பில், என்ன எவ்வளோ திமிர் இருந்தால் நீ வந்து ருத்தேனார் தான் சொல்லுவேன், அவள் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேல்ல அப்படின்னோடனே நம்ம டேன் சொல்லுவாப்பில், நீ ஒன்று சும்மா என்கிட்ட எக்கிறாதானே, உன் ஆள் தான் எனக்கு ஃபோன் பண்ணா, கம்முன் இருக்காமல் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது அவள் தான் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும், நான் சொல்கிறத ஒழுங்காக கேட்டு ஞாபகம் வச்சுக்கோ, அவளாக ஃபோன் பண்ணாலும் இனிமேல் நீ எடுக்கக்கூடாது, எடுத்த மாவனே உன்னை தொலைச்சு கட்டிடுவேன் அப்படின்னு திட்டிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி போயிடுவார். நம்ம ஹீரோ கிளம்புற அந்த சமயம் நம்ம டேன் வந்து கத்துவான், என்ன அப்படின்னா, நீ நினச்சிட்டு இருக்கியா ருத்தேனார் பத்திரமா இருப்பான்னு, உண்மைக்குமே அவள் பத்திரமா இருப்பாளா அப்படின்னு அக்கறை
வார்த்தையெல்லாம் கேட்பான். உடனே நம்ம ஹீரோவுக்கு அந்த வார்த்தையை கேட்டோடனே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். டான் கிட்டே எதுவுமே சொல்லாமல் கோபமாக கிளம்பி போயிடுவாப்பில்ல. பட் அவரோட ரூமுக்கு போய் பயங்கரமாக யோசிப்பார். டான் கேட்ட அதே கேள்வியை அவரோட மனசாட்சி அவர்கிட்ட கேட்கும். அவள் பத்திரமாக இருப்பாளா, பத்திரமாக இருக்கணுமே அப்படின்னு. ஒன்றுமே தெரியாத முதல் நாள் யாருனே தெரியாமல் நம்ம ஹீரோயினை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு தடவையும் ஹீரோயினை எப்போல்லாம் வந்து தான் மீட் பண்ணாங்களோ அந்த ஒவ்வொரு செகண்டையும் நம்ம லில் நஜர் நினச்சி பார்க்க ஆரம்பிச்சிருவாப்பில்ல. ஸோ நம்ம ஹீரோயின் இருந்தது அவசரப்பட்டு நம்ம ஹீரோயினை வந்து நம்ம ஹீரோ காப்பாற்ற போனப்போ நம்ம ஹீரோயின் வந்து எப்படிலாம் சிரித்தாங்க, பேசினாங்க, ஒவ்வொரு பார்வையும் எப்படி பார்த்தா ருத்தைனா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக ஹீரோயினியை பற்றி நினச்சி நினச்சி உருக ஆரம்பிச்சிருவார். மறுநாள் காலையில் யாங்வென் எங்கே இருந்தாலும் யாராவது வந்து நம்மளுக்கு வந்து டிப்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் தருவோம், நீ சொல்லு ஜாங்சன், அவனை பிடிச்சி அவனை கொன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், இல்லைனா அவனால் ருத்தேனாருக்கு என்ன கஷ்டம் வருமோ அப்படின்னு என் உயிரெலாம் பார்த்துருது அப்படின்னு ஜாங்சன்ட்ட புலம்ப ஆரம்பிச்சிருவாப்பில்ல. ஸோ ஜாங்சன் என்ன பண்ணுவாப்பில் அப்படின்னா, கவலைப்படாதீங்க பாஸ், கட்டாயம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரு. அன்னேரம் பார்த்து கரெக்டாக ஃபோன் வரும். ஃபோனில் ஆவை வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, யாங்வென் இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. அப்படியே அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஜாங்சன் பேசினோடனே நம்ம ஹீரோ வந்து வெரி குட், யாங்வேனை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தானே, வா போகலாம், அவன் எங்கே இருக்கான்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம ஜாங்சன் சொல்லுவான், அவன் வந்து ஒரு டெக்கில் வந்து இருக்கான் ஷிப்பில், வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அன்னைக்கு கட்டாயமாக யாங்வேனை கொண்டுடணும் அப்படின்ற பயங்கர வெறியில் யாங்வேனை தேடி ஒரு பெரிய ஷிப்புக்கு போவாங்க. அங்கே பயங்கரமாக சண்டை நடக்கும். யாங்வேன் அவ்வளோ செக்யூரிட்டிஸோட அவ்வளோ ஆட்களோட அந்த ஷிப்புக்குள்ளே இருப்பான். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட படையவே கூட்டிகிட்டு தான் கிளம்பி போயிருப்பார். நம்ம ஹீரோவும் ஜாங்சனும் அவ்வளோ டேக்கிள் பண்ணி இது பண்ணி சண்டை போடுவாங்க. எல்லா சண்டையும் முடித்து யாங்வேனை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் யாங்வேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ஹீரோவையும் ஜாங்சனையும் சுடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தப்பிச்சு போயிடுவான். எங்கடா இவன் ஆளக்கணும் அப்படின்னு ஷிப்பை சுற்றி சுற்றி வந்து பார்த்தா யாங்வேன் அந்த ஷிப்பில் இருக்க மாட்டான். கடைசியில் பார்த்தா கீழே டெக்கில் வந்து ஒரு இடத்துல பாம்ப் செட் பண்ணி வச்சுருப்பான். ஆக்சுவலாக யாங்வேன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம ஹீரோவை ட்ராப் பண்ணி வேணும்னே மாட்டி விடணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம ஹீரோவையும் ஜாங்சனையும் இங்கே ஷிப்பில் வர வச்சுட்டு பக்கத்து ஷிப்புக்கு மாறி போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுவான்னா, அந்த பாம்பை வெடிக்க வைக்கிறதுக்காக பஸரை அமுத்துவான். பாம பார்த்த அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோவும் ஜாங்சனும் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிருவாங்க. பட் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நட்டாக்க வந்து நம்ம ஹீரோயின் ருத்தேனார்ட்ட ஃபோனில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. என்ன சொல்கிற, லில்லாசருக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதே நேரம் நம்ம நட்டாக்கா பேசிகிட்டு இருக்கப்போ நம்ம ஜாங்சன் உள்ள வந்துட்டு, யார்கிட்ட பேசுகிற, ருத்தேனார்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கிடுவார். பிடுங்கிட்டு, என்ன ருத்தேனாருக்கு உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, உன்னை யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்குல்ல, இங்கே என்ன நிலமை போயிட்டுருக்குன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு ஏதாவது ஆச்சு, நீ யாங்வென் கையில் மாட்டினே அப்படின்னா உன்னை நினச்சி லில்லாசர் எவ்வளோ கவலைப்படுறான் அப்படின்னு உனக்கு தெரியுமா, ஏற்கனவே அவன் கவலையை பார்க்க முடியல என்னால் கண்கொண்டு அப்படின்னு மிரட்டுவாப்பில்ல. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்குமே அசராமல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாருக்கிட்ட ஜாங்சன் பத்திரமா லில்லாசரை பார்த்துக்கோ, நீ தான் பொறுப்பு, அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, தைரியமாக வந்து இருந்து அவனை கட்டாயமாக நீ வந்து காப்பாற்றணும் என்ன அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. யார் யாரை என்ன சொல்கிறதுன்னு இல்லாமல் போச்சு அப்படின்ற நினப்பில் நம்ம ஜாங்சன் என்ன பண்ணுவாப்பில் அப்படின்னா, ஓகே ஓகே புரியுது நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுவார். நீ முதல் பத்திரமா இரு, உனக்கு ஏதாவது ஒன்றுனா லில்லாசர் எவ்வளோ கவலைப்படுவான்னு தெரியும்ல அப்படின்னு மறுபடியும் சொல்லிட்டு ஜாங்சன் ஃபோனை கட் பண்ணிடுவார். ஸோ இப்படி ஜாங்சன் பேசினோடனே நம்ம நட்டாக்காக்கு சுருக்குங்கும். என்னது, லில்லாசருக்கு இவளுக்கு ஏதாவது ஆனால் வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாப்பில்ல. நம்ம ஜாங்சன் ஆனால் அதெல்லாம் கண்டுக்காம, உங்களை பார்க்கணும் அப்படின்னா லில்லாசர் தானாகவே கூப்பிடுவார், நீங்கள் சும்மா புழு புழுன்னு லில்லாசரை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்காதிங்க, இந்த ஃபோன் என்கிட்டயே இருக்கட்டும் அப்படின்ட்டு நட்டாக்கா வத்திட்டு ஜாங்சன் கிளம்பி போயிடுவாப்பில்ல. ஜாங்சன் நேராக நம்ம ஹீரோவை போய் பார்த்துட்டு, நான் வந்து ருத்தேனாக்கிட்ட பேசினேன், அவள் அவங்க அக்காட்ட பேசிகிட்டு இருந்தா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில்ல. உடனே நம்ம ஹீரோ, என்னை ஏதாவது சொன்னாலா, என்னை பற்றி கேட்டாலா அப்படின்னு சொல்லி பாவம் போல் கேட்பாரு. உடனே நம்ம ஜாங்சன் சொல்லுவாப்பில்ல, ஆமாம் பாஸ், ருத்தேனாருக்கு என்ன சொன்னா அப்படின்னா, உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லி சொன்னால், அவங்கள பற்றி அவள் ரொம்ப கவலைப்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுவாப்பில்ல. அப்போ நம்ம ஹீரோ என்ன நினப்பாரு அப்படின்னா, என்னையை பத்திரமா இருக்க சொன்னாலா, நான் பத்திரமா இருக்கணும்னு வருத்தப்படுறாளா, லூஸு, அவள் தான் முதல் பத்திரமா இருக்கணும், அவளுக்கு ஏன் இது தெரியவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாப்பில்ல. இங்கே நம்ம ஹீரோயின் பயங்கரமாக வந்து பதட்டத்தில் இருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து என்னமாவது பண்ணி யாங்வேனை உடனே பிடிச்சே ஆகணும், இல்லைனா யாங்வேனால் அடிக்கடி லில்லாசருக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ கியூபிக்கோட மாஸ்டர் பிளான் அப்போ தான் அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பையும் போல் நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு சூப்பராக பிளான் போட்டு யாங்வேனை பிடிக்க போகிறாங்க. நம்ம ஹீரோயின் மனசில் என்ன ஓடும் அப்படின்னா, நம்ம யாங்வேனாக இருந்தால் என்ன நினைப்போம் அப்படின்னு யோசிப்பாங்க. என்ன நினைப்போம், லில்லாசர் வந்து எங்கள் கியூபிக்கை ஒழிச்சு வச்சுருக்கான்னு தான் நினைப்போம். ஸோ யாங்வேனுக்கு யார் தேவைப்படுறா, நான் தானே தேவைப்படுறேன், அப்போ என்னையவே தூண்டிலாக வச்சு நான் யாங்வேனை பிடிக்கிறேன், பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன பிளான் பண்ண போகிறாங்களோ அது கடவுளுக்கு தான் விழிச்சோம். பிளான் பண்ணோம் அப்படின்னு நினச்சோடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஷின்ஃபுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஷின்ஃபு யார், நம்ம ஹீரோவை ஒரு டைம் கொல்ல முயற்சி பண்ணான் இல்லையா, அவனை நம்ம ஹீரோயின் காப்பாற்ற வர செஞ்சுருக்காங்க.
ஸோ இப்போ ஷின்ஃபு ஏற்கனவே தலைப்பறவை தான் இருப்பான் யாங்வெனுக்கு பயந்து. லில்லான்சட்டிலேருந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டு யாங்வென் தான் காரணம்னு சொல்லிட்டு தப்பிச்சு வந்திருப்பாப்பில். ஸோ இப்போ வந்து ஃபோன் வந்தோடனே ஃபோன் எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் ருத்தேனார்க் பேசுகிறேன் அப்படின்ட்டு. ஷின்ஃபுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், ருத்தேனார்க்கா நான் எங்கே இருந்தாலும் நீ கண்டுபிடிச்சிவியா, என்னை நிம்மதியாக இருக்க விடமாட்டியா அப்படின்பாப்பில். உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாம் நான் ருத்தேனார்க்கு தான் பேசுகிறேன், நான் கியூபிக் என்னால் எதுனாலும் பண்ண முடியும்னு உனக்கு தெரியும்ல, இப்போ நான் வந்துட்டு வந்து ஒரு டீல் பேச போகிறேன், என்ன அப்படின்னா எனக்கு யாங்வெனை பிடிக்கிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது, நீயும் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு. நம்ம ஷின்ஃபு சொல்லுவாப்பில், என்ன பிளான் சொல்லு கேட்கலாம் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நீ என் பிளானை நல்லா கேட்டுக்கோ, நீ எவ்வளோ பணம் வேணும்னு கேட்குறியோ அவ்வளோ பணம் நான் உனக்கு தரேன், இப்போ நான் உன்னைய வேலைக்கு எடுத்த மாதிரி நான் சொல்கிறபடி நீ நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம கியூபிக்கோட மாஸ்டர் பிளான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுநாள் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக நம்ம ஜாங்சன் வந்து என்ன பண்ணுவாப்பில் அப்படின்னா, நட்டாக்காவை கூப்பிட்டு வந்திருப்பாப்பில். நம்ம ஹீரோ தான் சொல்லியிருப்பாப்பில், நட்டாக்கா வந்து என்னை பற்றின தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறல்ல, ஸோ அவளுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன், நீ கூட்டிகிட்டு வா ஜாங்சன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்பில. ஸோ நம்ம நட்டாக்கா வந்து ரொம்ப ஆர்வமாக ஆசையாக வந்து நம்ம ஹீரோவை பார்ப்பாங்க. பட் நம்ம ஹீரோ முதல் வார்த்தை என்ன சொல்லுவார் அப்படின்னா, உங்கள் அப்பாவை நான் எல்லா கடன்லேருந்தும் விடுவிச்சிட்டேன், நீயும் உங்கள் அப்பாவும் தாய்லாந்துக்கு சீக்கிரம் திரும்பி போகலாம் அப்படின்னு. நட்டாக்கா கேட்பாங்க, இல்லை எனக்கு புரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், உன் தங்கச்சி தானே இவ்வளோ நாள் இருந்து கடன் அடைச்சா, அவளே இங்கே இருக்கட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி நான் சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிடுவார். உடனே நட்டாக்கா கேட்பாங்க, விடாமல் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும், உண்மைக்குமே சொல்லுங்கள், நீங்கள் என் தங்கச்சியை லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ எப்பயும் போல் அதை பற்றி ஓன்ட்ட சொல்லணும், நீ தெரிஞ்சுக்கணுன்ற கட்டாயம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். நம்ம ஹீரோயின் இங்கே ஏற்கனவே நம்ம ஹீரோவை பற்றி நினச்சி ரொம்ப வருத்தத்தில் இருப்பாங்க. நம்ம ருத்தேனார்க்கு லில்லான்சரை பார்க்காம லில்லான்சரோட குரலை கேட்காம இருக்கவே முடியாது. இங்கே நம்ம லில்லான்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா அவருக்கும் அதே நிலைமை தான். ஸோ நம்ம லில்லான்சருக்கும் நம்ம ஹீரோயின் இல்லாமல் ஹீரோயினை பார்க்காம இருக்கவே முடியாது. ஸோ என்ன பண்ணியிருப்பாப்பில் அப்படின்னா, நம்ம ருத்தேனார்க்கோட கிளாஸ் ரூமில் வந்து ருத்தேனார்க்கோட டெஸ்கில் உட்காந்துட்டு ருத்தேனார்க்கே நினச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவரோட நினப்பு ஃபுல்லாக ருத்தேனார்க்கே தான் இருப்பாங்க. லில்லான்சர் எப்படி இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் நின்று சிரிக்கிற மாதிரியே ஒவ்வொரு தடவையும் நம்ம ஹீரோவுக்கு தோணும். ஸோ நம்ம ருத்தேனார்க்கை நினச்சிட்டே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாப்பில் அப்படின்னா, ருத்தேனார்க்கோட டெஸ்க்கை வந்து தடவி பார்த்துட்டு இருப்பாப்பில். அப்போ பார்த்து திடீர்னு எப்பயும் போல் பூஜை வேலை கரடி மாதிரி நம்ம டான் வந்துடுவான். டான் என்ன கேட்பான் அப்படின்னா, நீ என்ன தான் டெஸ்க்கை போட்டு தடவு தடவுன்னு தடவுனாலும் ருத்தேனார்க்கு திருப்பி வரப்போகிறதே இல்லை, அவளோட நினப்பில் நீ தான் கஷ்டப்பட போகிற அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ வந்து பக்கத்தில் உட்காந்து நம்ம ஹீரோ கிட்ட இவ்வளவும் டான் பேசினோடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், அவள் டெஸ்க்கு கூட இங்கே இருக்கக்கூடாது, அவளோ நாளைக்கு வந்து ஆளை வந்து இந்த டெஸ்க்கை தூக்கிட்டு போக சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில். நம்ம டான் உடனே கோபமாக கேட்பான், ஏன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற, அவளை பற்றின எந்த விஷயமும் இருக்கக்கூடாது, ஒழிச்சு கட்டிடணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னோடனே நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், அப்படி கிடையாது, என்னோட ருத்தேனார்க்கு சொந்தமான எந்த பொருளையும் அவளை தவிர வேறு யாரும் உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்பில். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையடா, இவன் லவ் எந்த கேட்டகரியில் சேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டானுக்கு யோசனையாக இருக்கும். எப்பையும் போல் நம்ம ஹீரோவை கிளம்ப விடாமல் நம்ம டான் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்பான், என்ன அப்படின்னா, உண்மைக்குமே ருத்தேனார் பத்திரமா இருப்பாளா, நீ அமைதியாகவே இருக்க, நீ ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிற, நீ என்ன தான் பிளான் பண்ணியிருக்க அப்படின்னு. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், நான் அமைதியாக இருக்கனால சும்மா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நானும் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாரு. கரெக்டாக நம்ம டானுக்கு நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து கால் வரும். நம்ம டான் ஃபோன் எடுத்துகிட்டு ருத்தேனார்க் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக கோவம் வந்து நம்ம டான்கிட்டருந்து ஃபோனை பிடுங்கி, என்ன ருத்தேனார்க் உன்னை யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துவாப்பில். ஆனால் நம்ம ஹீரோயின் எதையுமே கண்டுக்காமல் ஹீரோவோட குரலை ஃபோனில் கேட்டோடனே, ஹேய் லில்லான்சர் நீயா, நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சொல், உன் குரலை கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்ட்டு வளவலன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோக்கு பயங்கர கடுப்பாக இருக்கும், என்ன அப்படின்னா, இவளை யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொன்னால் இவன் நம்ம குரலை கேட்டு இவ்வளோ சந்தோஷப்படுறாளே அப்படின்னு ஒரு பக்கம் ஜாலியாகவும் இருக்கும். நம்ம ஹீரோவை பேசவே விடாமல் நம்ம ருத்தேனார்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாங்கனை பிடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. நம்ம ஹீரோ கோபத்தில், நீ ஒன்றும் கிளிக்க வேண்டாம், நீ கம்மு நீரே அதே போதும் அப்படின்னு சொல்லி திட்டுவார். அவருக்கு அவ்வளோ அவருக்கு அவருக்கு என்ன அப்படின்னா, நம்ம ருத்தேனாருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதே அப்படின்ட்டு. பட் நம்ம ருத்தேனாருக்கு அதெல்லாம் கண்டுக்காமல், நல்ல கேள்வி இல்லை சார், நான் வந்து ஷின்ஃபு கிட்டே பேசிட்டேன், அவன் என்னோடய பிளானுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருக்கான், என் பிளான் என்னன்றதை நான் உனக்கு அப்புறமே சொல்கிறேன், நீ என்ன சொல்லியிருக்க, சாய்ஹாங் குரூப்போட ஷேடோவுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்க, என்னைய நீ தான் சொல்லியிருக்க, நான் தான் கியூபிக், நான் தான் ஷேடோன்னு, ஸோ நான் சொல்கிறத நீ கேளு, என் பிளான் படி நீ நட அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. ஊருக்கு போனோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப தாண்டா ஏதா வந்துடுச்சு அப்படின்ற நினப்பில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, சொன்னால் கேட்க மாட்டியா, நீ நான் சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்கிற, தயவுசெய்து நீ அமைதி ஆயிரு, அதுவே பெரிய ஹெல்ப் அப்படிம்பாரு. பட் நம்ம ஹீரோயின் அசரவே அசர மாட்டாங்க, முடியாது, அவன் வந்து உன்னை தொல்லைப்படுத்திட்டே இருப்பான், உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கணும், ஸோ நான் சொல்கிற மாதிரி நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. ஸோ ஃபோனை வச்சோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், கோவத்தில் டான் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வேகமாக வெளியே வருவார். நம்ம ஹீரோ பின்னாடி டான் வந்து கேட்பாப்பில், என்ன நீ பாட்டு ஓடுற, அந்த லூஸ் என்ன சொல்லிச்சுன்னு சொல்லு அப்படிம்பாப்பில் உரிமையாக. உடனே நம்ம ஹீரோக்கு அதுக்கு மேலே கோவம் வந்து, என்ன அவளை லூசுன்ற, இன்னொரு தடவை அவளை லூசுன்னா உன் பள்ள திட்டி கையில் கொடுத்துருவேன் ராஸ்கலா அப்படின்ட்டு திட்டிட்டு போவார். நம்ம டான் உடனே, ஏய் அவன் என் ஃப்ரெண்டு, அவளை அப்படி கூட சொல்லக்கூடாதா, நீ பாட்டு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறா அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம ஹீரோ போன பிறகு கத்திட்டு.
பார்க்கல. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஜாங்சன்ட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, கேளு ஜாங்சன், அவள் என்னெல்லாம் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பாரு, அவள் நான் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாப்பில். நம்ம ஜாங்சன் உடனே, நீங்கள் வந்து நல்ல யோசிங்க பாஸ், என்னையை கேட்டால் ருத்தேனாக் சொல்கிறபடி நடக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் நல்லா அவள் சொல்கிற பேச்சே கேளுங்க பாஸ், ஏன்னா முத முதல்ல வந்து கன்ஸ் ஸ்மக்லிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து கேர்லோஸ் டாப்பியா கிட்ட வந்து கான்ட்ராக்ட் பேசினதுலேருந்து இப்போ வரைக்கும் ருத்தேனாக் நினச்ச எதுவுமே தப்பாக போனதில்லை. ஸோ அவள் நினைக்கிறது எல்லாமே சக்ஸஸாக தான் இருக்கும், அவள் சொல்கிறபடி நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்பில். உடனே நம்ம ஹீரோ சொல்லுவார், சரிதான் ஜாங்சன், ஆனால் இந்த தடவை நம்ம விளையாட போகிறது சாதாரண விளையாட்டு கிடையாது, அவள் சொல்கிறது அவளோட உயிரை பணைய வைக்கிற மாதிரி அப்படிம்பாரு. ஸோ உயிரியே பணைய வைக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு கியூபிக் பிளான் போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.